ராமச்சந்திரன் கட்சியில் வந்து கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைச் செயலாளராக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு என்ன ப்ரெஸ் மீட் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் எங்கள் தாத்தா எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதே வந்து கட்சி வந்து யாராலையும் உடைக்க முடியல யாராலையும் இன்னொரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல. அதே மாதிரி வந்து அம்மா இருக்கும்போதும் யாராலையும் வந்து அவங்கள பீட்டே பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவங்கள அயன் லேடின்னு கூப்பிட்றாங்க. இப்போ வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து அண்ட் தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் ஐயாவையும் இபிஎஸ் ஐயாவையும் தலைமையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்பத்தி சூழ்நிலையில் அதாவது பழசை பற்றி பேசுகிறதுலாம் வந்து லிட்டலாக வந்து வேஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய சண்டைகள் நிறைய கட்சியில் பிரச்சனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்போ தான் வந்து சுமூகமாக இந்த கட்சி வந்து போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கும்போது நிறைய பேர் வந்து தனித்தனியாக பேட்டி கொடுத்து நிறைய பேரை குழப்பி மக்களை குழப்பி தொண்டர்களை குழப்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்சி வந்து ஒன்றாவே இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா நினச்சது எல்லாமே என்ன, நூறாண்டு காலம் வந்து இந்த கட்சி வந்து யாராலையும் உடைக்கக்கூடாது, யாருனாலையும் உடைக்கக்கூடாது, இது வந்து நூறாண்டு காலம் வந்து கரெக்டாக செயல்படணும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எனக்கு பின்பு இந்த கட்சி வந்து மென்மேலும் வளரணும், நூறாண்டு காலம் வளரணும் அப்படின்னு. ஸோ அவர் பேர் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர்ன்ற மூன்று எழுத்து வந்து நிலைச்சு நிற்கிற மாதிரி ஏஐடிஎம்கே அண்ட் இந்த கட்சி கொடி கட்சி சின்னம் எல்லாமே வந்து நூறாண்டு காலம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். ஸோ அது வந்து டவுன் எப்போவுமே எந்த சமயத்திலுமே வந்து டவுன் ஆகாது. அது கிரேட் லெஜண்ட் ரெண்டு பேருமே, எம்ஜிஆர் ஐயாவும் சரி அம்மா ஜெயலலிதா அம்மாவும் சரி ரெண்டு பேராலையும் வந்து இந்த கட்சி வந்து அவ்வளோ பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து பழசை பற்றி பேசி, ஏன்னா நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்கும்போது வேறு வேறு விஷயம்லாம் பேசுகிறாங்க. இந்த விஷயம் பேசாமல் என்ன க்வெஸ்சன் கேட்குறோமோ, இப்போ ப்ரெஸ் பீப்புள் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா எதுக்கு இருக்காங்க அப்படின்னா வந்து நம்மளோட இதில் இருக்கிறது வந்து மனசில் இருக்கிறதும் என்ன கட்சியில் இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்தி மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க. அது அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பீப்புள் க்வெஸ்சன் கேட்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கான ஒரு அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கரெக்டாக பண்ணும். இப்போ வந்து நான் இப்போ 10th 12th வந்து எக்ஸாம்பிள் தருவேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் தரும்போது அவன் பாட்டுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பான், நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணாமல் தயவுசெய்து என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ மீடியா அந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணாலே நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து சுமூகமாக சந்திச்சிடலாம். அண்ட் என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போதைக்கு சூழ்நிலையில் வந்து ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஓபிஎஸ் ஐயாவும் எல்லாருமே சேர்ந்து இந்த கட்சியை வந்து நல்லா வழி நடத்திட்டுருக்காங்க இப்போது. அதனால் தயவுசெய்து தொண்டர்கள் இப்போது வந்து தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணது தான் ரெண்டு பேருமே. ஸோ அவங்க நிச்சயமாக வந்து கழகத்தில் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது சரியாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே வந்து கலந்து கழகத்தில் எல்லாருக்கூடையும் சேர்ந்து மாவட்ட செயலராக இருக்கட்டும் எம்எல்ஏ எல்லாருமே இருக்கட்டுமே யாராக இருந்தாலும் எல்லார்ட்டையும் கலந்து உரையாடி தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தனித்தனியாக வந்து நீங்களே குழப்பிட்டு மற்றவங்களையும் தயவுசெய்து குழப்பாதீங்க. அரசியல் வந்து கால சூழலுக்கு ஏற்ப தேர்தல் விகிதம் அமைத்தா தான் வெற்றி பெற முடியும். அதனால அந்த ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்து தொண்டர்கள்ட்ட அறிவிப்பாங்க. கட்சிங்கிறது வந்து எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும்னு தான் எல்லாருமே பப்ளிக் விரும்புகிறாங்க. அது தலைமை முடிவெடுக்க வேண்டியது. எங்களை மாதிரி தொண்டர்கள் தலைமை என்ன முடிவெடுக்கோ அதை தொண்டர்கள் ஏற்று இந்த கட்சியில் வழி நடப்போம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு அம்மாவும் தலைவரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேற்று மாவட்ட செயலாளர் ஆதிராஜராம் பேட்டி கொடுத்துருந்தாரு, ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து கருத்துக்களை திணிக்கக்கூடாது,
இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம். இந்த மாதிரி யார் இப்போ தவறான பேட்டி கொடுத்தாலும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணரும் சேர்ந்து அவங்களால நடவடிக்கை எடுக்கணும். அதான் ஆமாம், யாருனாலும் யார் பேசினாலும் யார் வந்து தலைமைக்கு எதிராக கருத்துக்களை கூறினால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை வேணும்னு தான் இந்த தொண்டர்களோட கருத்து. சரி, தொண்டர்கள்லாம் சேர்ந்து தானே ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட முடிவு தானே நம்மளுக்கு இருக்கணும். என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன் படி நாங்க நடப்போம். பப்ளிக்ல வந்து விவாதம் பண்றது, ஏன்னா எல்லாருக்கும் விருப்ப வெறுப்பு இருக்கும் ஒவ்வொருத்தர் மேலையும். ஆனா கட்சிக்கு எது நல்லது, எங்களோட எங்களுக்கு கழகம் தான் முக்கியம். எம்ஜிஆரும் அம்மாவும் இந்த கழகத்தை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி நடக்கணுங்கிறது தான் தொண்டர்கள் விருப்பம். பலம் சேர்க்கறது நாலு பேர் இருக்கிறதா அஞ்சாவது வாரம் வாழ் சேர்ந்தா பலம் தான் அது. ஆனா அது பலமா பலம் இல்லமாங்கிறத தலைமை கழகம் தான் முடிவு செய்யணும். தலைமை கழக நிர்வாகிகள் உட்காந்து பேசி சூழ்நிலை கேட்பதான் அரசியல். என்ன 1990 என்ன செஞ்சோமோ அதை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு 2001 என்ன தேவை இந்த நகனி காலத்தில் இப்போ எப்படி இருக்குது அரசியல் சூழ்நிலை? இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்குது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, நம்ம எதிர்கட்சியாக இருக்கோம். எதிர்கட்சியில் வலுவாக இருந்தால் தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். கடந்த 50 மேலாக இந்த தமிழகத்தை வந்து திராவிட கட்சிகள்லாம் ஆட்சி செய்து, அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 மேலே ஆட்சி கட்டில் இருந்திருக்கு. ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்க? ஒன்று திமுக, இல்லைன்னா அஇஅதிமுக ஆட்சி. அப்படி தான் மாறி மாறி நம்ம வந்து ப்ராக்டிக்காக பார்க்குறோம். இப்போ திமுக வந்து ஆல்ரெடி இப்போ வந்து 6 ஆட்சியை கடந்ததில் இப்போ மக்களுக்கு வந்து அதிருப்திகள் ஆரம்பிச்சிருச்சு ஒன்றுனா. ஸோ அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய இதில் அதிமுக இருக்கணும். அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு வலுவான கட்சின்னு மக்களுக்கு காட்டணும். அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும். அது மாதிரி நடக்கணும் தான் நாங்கள் தொண்டர்கள் விரும்புகிறோம். ஒற்றுமை நாங்கள் அவங்கள மட்டும் சொல்லலை, எங்கள் கட்சியை விட்டு போன வெளியே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்தால் கூட இந்த கட்சிக்கு பலன் தானே. ஆமாம், திமுக கூட போயிருக்கலாம், காங்கிரஸுக்கு போயிருக்கலாம், பிஜேபி போயிருக்கலாம். தலைமை வந்து அவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டால் கூட நல்லது. அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு என்னமே இல்லை. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, தலைமை கழகத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க எம்ஜிஆர் கூட பயணம் செஞ்சவங்க, அம்மா கூட பயணம் செஞ்சவங்க இப்போ கட்சியை நடத்துகிறாங்க. ஏன்னா இது வந்து தொண்டர்களாக வழி நடத்தப்படும் கட்சின்னு சொல்லிட்டு இப்போ தொண்டர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் இணைவர்கள் ரெண்டு பேருமே சின்ன வயதுலேருந்தே கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சியை எப்படி பலப்படுத்தணுங்கிறது. அவங்களோட முடிவை நாங்கள் வேறு ஆளுங்க பேசி பேசி குழப்ப வேண்டாம்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த கருத்தை சொல்லி தொண்டர்களை வந்து குழப்ப வேண்டாம். அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடட்டும். அப்படி குழப்புறவங்கள கட்சி நடவடிக்கை எடுக்கணும். ஒருங்கிணைப்பாளர் நினைவு சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து இருக்கு இல்லையா. என் கூட 10 இருப்பாங்க, இவர் கூட 10 இருப்பாங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் வச்சு பண்றது. ஆனா தலைமை எடுக்கிற முடிவு எல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க. எங்க கட்சியை பொறுத்தவரை யாருக்கிட்ட பதவி இருக்கோ அவங்க பின்னாடி தான் போவாங்க, முடிவு எடுக்கும். இப்ப என்ன ஒரு மாவட்ட செயலாளர் அப்படித்தான் எல்லாமே எல்லா கட்சியிலுமே அதான் நடக்குது. இல்ல அவருக்கு ஒரு கருத்து இருந்துச்சு, அவருக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா தவறா சொல்லலாம். அதாவது இப்போ பொது மீடியால சொல்லக்கூடாது. ஆமா, பிளஸ் ரெண்டு இப்போ அவங்க தொண்டர்கள்லாம் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து கருத்து இருக்கு, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம வந்து மீடியால சொல்லணும், மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் போயிட்டு நீங்க போய் அவங்ககிட்டயும் போய் சொல்லலாமே. அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணைங்கிற நடக்குது கட்சி. அப்படி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் மீடியாக்கு. இப்ப சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கு. இது ஜனநாயக பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம், நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மாஸ் லீடர் அம்மா மாதிரியோ தலைவர் மாதிரியோ ஒரு லீடர் கிடையாது. இவங்கெல்லாம் தொண்டர்களாக இருந்து இப்போ தலைவர்களாக வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ அதை பேசி தீர்த்துக்கிடுவாங்க. எது நல்லதோ இந்த இயக்கத்துக்கு அதை கண்டிப்பாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து போட்டி தான், ரெண்டு பேருமே போட்டி தான். ரெண்டு பேருமே வந்து ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, ஓகே. ஆனால் கீழே இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ரசிகர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தலைவர் இவர் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் வந்து பேசி குழப்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எனி கொஸ்டின்? தேங்க்யூ, நன்றி. ஆ சரி, எந்த பிரச்சனையில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு யார் வர என்பதை பற்றி பொதுமக்களுக்கும் தெரியும்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களுக்கும் தெரியும். இப்போ எல்லாம் வந்து வீடியோ இருக்காடு ஆடியோ இருக்குன்னு எல்லாமே இருக்குது, எல்லாமே சமூக வலைதளங்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக எல்லாமே மக்கள் பார்க்குறாங்க. அதனால் நடந்து முடிந்ததை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அரசியல் என்பது தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெற்றி வியூகங்களை வகுக்க வேண்டும். பழைய இதுகளை பேசி பேசியே நம்ம வந்து காலத்தை கழிக்க முடியாது. இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணி எப்படி வலுவாக செயல்படணும், இப்போ தமிழக நலனில் அக்கறை உள்ள பொதுமக்கள் அனுதாபிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணி விரும்புகிற அனுதாபிகள் மற்றும் தமிழக நலனில் அக்கறை உள்ள பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணி கொஞ்சம் வலுவாக இருக்கணும், அதுதான் தமிழகத்திற்கு நல்லது. இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் வலுவாக இருக்கணும், உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும்னு இன்றைக்கி காலையில் கூட நான் நடைபயணம் போகும்போது ஒரு அஞ்சாறு பேர் பெரியவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆகவே எங்கள் கட்சி வந்து இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு தலைமையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அம்மா மறைவுக்கு பின்பு. ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாரதியினுடைய வைர வரிகளை மனதில் ஏற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நம் இயக்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை உருவாக்க வேண்டும், மக்கள் பணியில் நம்மளை ஈடுபடுத்த வேண்டும். தேவையில்லாமல் பழைய எதையாவது பேசி பேசி நம்மளுக்குள்ளே ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது. தலைமை கழகம் என்ன முடிவெடுக்கிறது, தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடக்க வேண்டும். தொண்டர்கள் அனைவரும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அவங்கவுங்க வந்து டிவியில் பேட்டி கொடுத்து தொண்டர்களை குழப்ப வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.